நம்ம வீடியோவில் பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்னும் ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துச்சிருக்கேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டேன். இதில் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். சிம்பிள் தான் வச்சு வறுக்கணும். அந்த வாடை போக தண்ணி, அந்த பச்சை வாடை போகிறதுக்காக நம்ம வறுக்கிறோம். அதனால் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த வாசம் வரதண்டியும் நம்ம வறுக்கணும். ஆனால் சிம்பிள் வச்சு வறுக்கணும். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் கழுவிட்டு வந்துடலாம். கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம கழுவிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நல்லா அலசிட்டு நான் வந்து இந்த கப்புக்கு 1/2 கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன். தண்ணி ஊற்றி இப்போ நம்ம 1 விசில் வரச்சில வேக வச்சுக்கலாம். ஒரு விசில் வரட்டும், பார்ப்போம். இப்போ வந்து நான் வந்து இந்த கப்புக்கு 1/4 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து இப்போ கரைச்சிக்கலாம். இதில் மண் இருக்கும்ல, அதனால் கரைச்சிக்கலாம். அது முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நல்லா கரையட்டும். அந்த கட்டி கல் மண் இருக்கும்ல, அதுக்காக நம்ம இதை கரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா பருப்பு வெந்துட்டு நம்ம வந்து இந்த ஃபில்டர் பண்ணி போ ஊற்றியாச்சுல, நம்ம இதில் ஊற்றிடலாம். இந்த பருப்பட்டு இந்த பாகை வந்து ஃபில்டர் பண்ணி ஊற்றி வச்சு நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 ஏலக்காவை பிச்சு போட்டுடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா இந்த ஏலக்காய் போட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம குக்கரில் கொஞ்சம் ஒட்டி பார்த்தீங்களா, இதை மட்டும் நம்ம கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து 1/4 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன். பசும்பால் அதை ஊற்றிடலாம். காய்ச்சின பால் தான், அதை நம்ம ஊற்றிடலாம். காய்ச்சி ஆறின பால் அதை ஊற்றிடலாம். நான் கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம வந்து தூக்கி வச்சுட்டு இன்னொரு கடாய் எடுத்து அதை வச்சுட்டு அதில் வந்து நம்ம நெய்யை காய்ச்சிக்கலாம். நெய்யை காய்ச்சிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றி நெய் நல்லா காயட்டும். நெய் நல்லா காஞ்ச பிறகு வந்து நான் வந்து ஒரு சின்ன குட்டி தேங்காய் சின்ன இப்படி பல்லு பல்லாக வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம அந்த பாயசம் குடிக்கிறதுல நல்லா நரைச்சி நரைச்சின்னு இருக்கும், நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து பொன்னிறமாக நல்லா வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கேஷ்யூ நட்டும் இந்த ஆல்மண்டை இது கிறிஸ்மஸ் பழத்தையும் போடலாம். இந்த கிறிஸ்மஸ் பழம் நல்லா பலூன் கணக்கு புஷ்ஷுன்னு வரணும். நம்ம வந்து இப்போ அதில் ஊற்றிடலாம். வச்சு இப்போ நல்லா கொதிக்குது. நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன், கொதிச்சிட்ருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் சின்ன டம்ளருக்கு 1/2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். மொதல் தேங்காய் பால், கட்டியான பால், அதை நம்ம ஊற்றிடலாம். ஊற்றி கொஞ்சம் கொதியட்டும். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கருப்பட்டி பாசிப்பருப்பு பாயாசம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்ல சுவையாக நல்லாயிருக்கும். நமக்கு ரெடி இப்போ.